வணக்கம். வணக்கம். தேசியத்தை முன்னிலைப்படுத்தும் தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக டெலோ அமைப்பினரால் விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும், தமிழரசு கட்சி இதனை நிராகரித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இபிஆரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பன கூட்டமைப்புக்குள் முதலில் ஒருமைப்பாடு பெற வேண்டும், அதன் பின்னர் எம்முடன் பேசுங்கள் என்ற வகையிலான கருத்தை முன்வைத்திருக்கின்றன. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? நல்ல கேள்வி. இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக இருப்பதும் இந்த விடயம்தான். தமிழீழ விடுதலை இயக்கம் இந்த கட்சிகளுக்கிடையிலான ஒரு கூட்டை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை தான் பலர் மத்தியிலும் நிலவிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அனுப்பிய கடிதத்திலே மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த விடயமானது தமிழ் தேசிய பரப்பில் சேராக கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஒருமித்த நிலைப்பாட்டை எப்படி திட்ட முடியும், எப்படி ஒருமித்த வேலை திட்டம் ஒன்றை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு ஆரம்பகட்ட கலந்துரையாடலுக்கு தான் நாங்கள் கோரிக்கை அமைப்பியிருந்தோம். இது ஒரு கூட்டுக்கான முயற்சி அல்ல. ஏனென்றால் அதைத்தான் தமிழரசு கட்சியினால் தவறாக புரிந்து கொண்டு இது கூட்டமைப்புக்கு வெளியிலே ஒரு கூட்டு ஒன்றை உருவாக்குகின்ற முயற்சியாக அவர்கள் கருதுகிறார்கள். அது தவறு. அது போல வேறு பல கட்சிகளும் இது வந்து ஒரு கூட்டுக்கான முயற்சியாகவே கருதுகிறார்கள். அப்படி அல்ல. இந்த தமிழ் தேசிய பரப்பிலே நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் எல்லா கட்சிகளும் பல விடயங்களில் ஒருமித்த கருத்தையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச நீதி பொறிமுறையாக இருக்கட்டும், அரசியல் தீர்வு விடயமாக இருக்கட்டும், மாகாண சபை தேர்தல்கள், முறைகள், அதிகார பறிப்பு, காணி அபகரிப்பு, அரசியல் கைதிகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களில் ஒருமித்த கருத்தை தனித்தனியாக நின்று வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரு தளத்திலே கொண்டு வந்து எப்படி நாங்கள் ஒருமித்த நிலையிலே குரல் கொடுக்க முடியும், அல்லது ஒருமித்த நிலையிலே எப்படி செயல்பட முடியும் என்ற ஒரு வேல திட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். கட்சிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி அதிகார வரம்புகள், அவர்களுடைய கட்சி நிலைப்பாடுகள், கொள்கைகள், வேலை திட்டங்கள் என்பவற்றை சீர்குலைக்காமல் இந்த ஒருமித்த நிலைப்பாட்டை முன்னெடுப்பதே எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல கூட்டுக்கள் உருவாகி அதை இடம் தெரியாமல் போன வரலாற்றை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதில் தமிழ் தேசிய மக்கள் பேரவை அல்லது தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இன்று அது ஒரு வலுவான சக்தியாக வர வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த பொழுது அரசியல் ரீதியான காரணங்களை முன்னிறுத்திய கட்சிகள் அதை சீர்குலைக்கின்ற சூழ்நிலை காணப்பட்டது. இதே போன்று தேர்தல் நேரங்களில் கூட்டுக்கள் தோன்றுவதும், தேர்தல் நேரங்களில் ஆசன பங்கீடுகள் சம்பந்தமாக அந்த கூட்டுகள் உடைந்து போவதும் நாங்கள் கண்டு வந்த வரலாறு. ஆகவே மீண்டும் ஒரு கூட்டை நோக்கி நாங்கள் பயணிப்பதாக இருந்தால் அந்த கூட்டுகள் உடைந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுகிறது. 2009 இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பல துண்டுகளாக சிதறி, பின் அதிலிருந்து பல துண்டுகளாக சிதறி, பின் அவர்கள் பேர்ந்து ஒன்றாக சில கூட்டுகளை அமைத்து மீண்டும் பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காண முடிகிறது. அவை இந்த சிக்கலிலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டுமாக இருந்தால் இன்றைய கால சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான பொருள்முறை தேவைப்படுகிறது. ஒரு தளத்திலே நின்று ஒருமித்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்படி சில விடயங்களை கையாள முடியும் என்ற ஒரு தளத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கிறோம். இதில் ஒருமித்த நிலைப்பாட்டில் வருகின்ற கட்சிகள் தொடர்ந்தும் அந்த ஒருமித்த நிலைப்பாட்டில் இருக்கலாம். சில விடயங்களில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டு ஆதரவு தெரிவிக்கலாம். வேறு விடயங்களில் அவர்கள் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம். அந்த நேரங்களில் வேறு கட்சிகளுக்கு அதில் ஒருமைப்பாடு இல்லை என்றால் அவர்கள் விலகி நிற்கலாம். அப்படியான ஒரு ஒரு இலகுவான ஒரு தளம் ஒன்றை உருவாக்குவதன் மூலம் கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற போட்டித்தன்மை, அவர்களுக்குடைய அதிகார போட்டிகள் மற்றும் தனிப்பட்ட விரோதங்கள் எல்லாவற்றையும் கலைந்து அதை தாண்டி அவருடைய கட்டமைப்பை அப்படியே பேணி கொண்டிருக்கிற நிலையிலே நாம் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வரலாம். உதாரணமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவி உடைக்கப்பட்ட பொழுதும், அந்த நினைவேந்தல் தடுக்கப்பட்ட பொழுதும் நாங்கள் ஒரு பிரேரணையை தயாரித்து
ஐநா மனித உரிமை பேரவைக்கும் ஆணையாளருக்கும் பதிவிட பிரதிவிடாக அனுப்பியிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதில் விக்னேஸ்வரன் ஐயாவும் கையெழுத்திட்டிருந்தார். மனோகணேசன் அவர்களுடைய கட்சியும் கூட்டணியும் அதில் கையெழுத்திட்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை விட்டு வெளியே வந்து நாங்கள் கூட்டு ஒன்றை ஏற்படுத்தவில்லை, கூட்டு நிலைப்பாட்டிலே தான் அதில் செயலாற்றி இருந்தோம். அதே போன்று பல விடயங்கள் இன்றைக்கு தேர்தல் முறை பேசப்படுகிறது, மாகாண சபை தேர்தல் முறை. இந்த தேர்தல் முறையானது உண்மையாக மாகாண சபை என்பது நாங்கள் ரத்தம் சிந்தி கொண்டு வந்த ஒரு முறைமை. அதனுடைய தேர்தல் முறைமையோ அந்த தேர்தல் நடைபெறுவதோ இல்லை அதனுடைய அதிகார பரவலாக்கலோ என்பதற்கு இன்றைக்கு தெற்கிலே குறிப்பாக கொழும்பிலே இருக்கிற அதிகாரிகளிடம் தீர்மானிக்கின்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அதை பற்றி எந்த விதமான ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கோ அல்லது ஒரு தேர்தல் முறை சம்பந்தமான ஒரு பொறிமுறையை முன்வைப்பதற்கோ எங்களுக்குள்ளே ஒரு ஒருமித்த நிலைப்பாடு காணப்படாமல் இருக்கிறது. இது போன்று பல விடயங்களில் நாங்கள் ஒருமித்து செயலாற்றக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். இதை தவறாக பலர் புரிந்து கொண்டு அர்த்தம் கற்பித்துக் கொள்ளுகிறார்கள். சில பேர் புரிந்து வேண்டும் என்றே கருத்துக்களை தெரிவிப்பவர்களாக இருக்கலாம். எது எப்படியாக இருப்பினும் இந்த காலத்தின் தேவையை கருதி இணைய தவறுபவர்கள் நிச்சயமாக அரசு இந்த தமிழ் சிறப்புகளை பிரித்தாளுகின்ற ஒரு தந்திரத்தை கையாளுகின்ற பொழுது அதற்கு துணை போவதாகத்தான் அது அமையும். ஒரு அரசியல் கட்சியாக டெலோ இந்த முயற்சியை முன்னெடுப்பதை விட அரசியல் சாராத சிவில் சமூகம் ஒன்றின் மூலமாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பொழுது தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்கின்ற பல விடயங்கள் வந்து அரசியல் ரீதியான செயற்பாடுகளால் தான் அந்த பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. தெற்கில இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பொது அமைப்பு அல்ல. அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் திட்டமிட்ட வகையிலே அரசியல் ரீதியாக காணி அபகரிப்பு, பொதுவாக பாதுகாப்பு, சுற்றாடல், வனவளத்துறை, மகாபலி மற்றும் வேறு அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயர்களிலே அவர்கள் காணிகளை அபகரித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த காணிகளினுடைய இறுதி நோக்கம் எங்கள் இனக்குடித்தனங்களை சிதைக்கின்ற ஒரு அரசியல் வேலைத்திட்டமாக, குடியேற்றங்களை நிறுவுகின்ற வேலைத்திட்டமாகத்தான் காணப்படுகிறது. இந்த விடயத்தை ஒரு பொது அமைப்பு முன்னெடுக்கின்ற பொழுது எல்லோரும் வருவார்கள், பேசுவார்கள், ஆனால் வேலை திட்டத்தை தொடர்ந்தும் ஒரு தளத்திலே கொண்டு செல்வது சிரமமாக இருக்கும். கடந்த காலங்களில் பார்த்தால் கூட பொது அமைப்புகள் எடுத்த விடயங்களுக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள், ஆனால் அந்த ஒரு வேலை திட்டத்தோடு அது முடிவடைந்து விடுகிறது. ஆனால் தொடர்ந்தும் நாங்கள் ஒரு குரலிலே பயணிப்பதற்கும் குறிப்பாக புலம்பெயர் அமைப்புகளோ அல்ல புலம்பெயர் உறவுகளை எங்களோடு இணைத்துக் கொள்வதற்கும், தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய ஆதரவு சக்திகளை இணைத்துக் கொள்வதற்கும், தெற்கில இருக்கக்கூடிய ஆதரவு சக்திகளை எங்களோடு இணைத்துக் கொள்வதற்கும் ஒரு அரசியல் கட்டமைப்பு அல்லது ஒரு அரசியல் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு முன்னெடுப்பதன் மூலம்தான் இதனுடைய நிரந்தர தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே பொது அமைப்புகளுக்கு ஆதரவை தெரிவிப்பது அல்லது இதில் சேர்ந்து வேலை செய்வதற்கு முன் வருவது வரவேற்கத்தக்கதாக இருக்குமே தவிர, இதில் பொது அமைப்புகள் இதை முன்னெடுக்கின்ற பொழுது அதனுடைய நீட்சி, இந்த தளத்தினுடைய நீட்சி அல்லது அதனுடைய கால வரையறை மட்டுப்படுத்தப்பட்டுவிடும். ஆகவே அதனால்தான் இதை ஒரு அரசியல் கட்சியாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்து அந்த வேலை திட்டத்தை இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 கட்சிகள் தலைவர்கள் ஒன்றிணைந்து பேசியிருக்கிறார்கள். இந்த வாரம் அந்த 4 தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளோடும் தலைவர்களோடும் பேசுவதற்காக, கலந்துரையாடுவதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அது வெற்றிகரமாக அமையுமாக இருந்தால் அதற்கு பின்னர் வேறு சமூக அமைப்புகள் என்று யார் யாரை இணைத்துக் கொள்ள முடியும், என்ன வேலை திட்டத்தை நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டிலே முன்னெடுக்க முடியும் என்பதற்கு கலந்துரையாடி ஒரு குரலிலே பல விடயங்களை ஒழிப்பதற்கு இது உதவி புரிவதாக அமையும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 3 பங்காளி கட்சிகளுக்கு இடையே கூட பெரும்பாலான விடயங்களில் ஒருமித்த நிலைப்பாட்டை காண முடியவில்லை. இது தொடர்பில் நீங்கள் எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக ஒருமித்த நிலைப்பாடு என்ற பொழுது அரசியல் தீர்வு சம்பந்தமாக இந்த கட்சிகள் ஒருமித்த நிலைப்பாட்டில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மனித உரிமை பேரவையில் இருக்கக்கூடிய விடயங்கள் மற்றும் அரசியல் கைதிகள் விடுதலை, காணி அபகரிப்பு என்று பல விடயங்களில் ஒருமித்த நிலைப்பாட்டிலே தான் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக சம்பந்தமான விடயங்களில் சில கருத்து முரண்பாடுகள் அல்லது சில இழுபறிகள் அல்லது ஒரு ஆதிக்க நிலைமை இருப்பது உண்மைதான்.
ஆனால் அது கூட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கத்துவ கட்சிகள் பேசியும் அதற்கான வாத பிரதிவாதங்களை முன்வைத்தும் அதற்கான அழுத்தங்களை பிரயோகிப்பதோ அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதை மட்டுப்படுத்துகின்ற செயற்பாட்டில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அது ஓரளவுக்கு நகர்ந்து சில தளங்களில் வெற்றியையும் எங்களுக்கு அளித்திருக்கிறது. அது ஒரு கூட்டமைப்பாக பயணிக்கின்ற பொழுது இந்த சிரமங்கள் ஏற்படும். உதாரணமாக மூன்று கட்சிகள் ஒன்றாக பயணிக்கின்ற பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுவது வழக்கம். இதற்கு நாங்கள் முகம் கொடுத்து இன்று தமிழ் தேசிய தரப்பிலே மக்கள் முன்னெடுத்து முகம் கொடுத்திருக்கிற பிரச்சனைகளுக்கு ஐக்கியமான வலுவான ஒரு சக்தியாக பயணிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அதனால்தான் நாங்கள் விட்டுக் கொடுப்போடும் சில சகிப்புத்தன்மையோடும் சில விடயங்களில் நாங்கள் புரிந்துணர்வோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய முதலாவது கேள்விக்கும் இது பதில் அளிக்கும். ஏனென்றால் இப்ப மூன்று கட்சிகளே இப்படி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10-12 கட்சிகளை நாங்கள் ஒன்றிணைக்கின்ற பொழுது இதைவிட மிக பாரிய கருத்து முரண்பாடுகளும் பதவி நிலை போட்டிகளும் கொள்கை பிரச்சனைகளும் வந்து அந்த கூட்டுக்கள் நிரந்தரமாக பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அதே கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற பிரச்சனை என்பது இது 20 வருடமாக இந்த பிரச்சனை பல கட்சிகளோடு பல தளங்களில் பல காலமாக நடைபெற்று வருகின்ற விடயம். அவற்றில் பல விடயங்கள் தீர்வு கண்டிருக்கிறோம், சில விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதற்கெல்லாம் நாங்கள் கையாண்டு கொண்டுதான் இந்த ஐக்கியத்தை பேணி இந்த கூட்டமைப்பை வழிநடத்தி செல்லுகிறோம். அதே வேளையில தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முக்கியமான பிரச்சனைகளை கையாள்வதற்கு தேவையான கட்டமைப்புகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. உதாரணமாக மேல்குடியேற்றம், கைதிகளுடைய விவகாரம், அதாவது அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமான விவகாரம், காணாமல் போனோர் விவகாரம் போன்றவற்றை கையாள்வதற்கு தேவையான கட்டமைப்புகள் எதுவுமே அங்கு உருவாக்கப்படவும் இல்லை. அதனை கையாள்வதற்கான பொறிமுறைகள் எதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இல்லை. அவ்வாறான கட்டமைப்புகளை ஏன் நீங்கள் உருவாக்கவில்லை? இதில் ஒரு சிறிய திருத்தத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். என்றால் அரசியல் கைதிகள் விடயம் சம்பந்தமாக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே கூட கூட்டமைப்பு மனித உரிமை பேரவையிலே இலங்கை அரசாங்கத்தை இணை அமைச்சர்மை வழங்க வைத்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு அலுவலகத்தை திறந்து அதற்கான ஒரு சட்ட மூலத்தையும் இயற்றியது. அரசியல் கைதிகளை சம்பந்தமாக ஒரு புனர்வாழ்வு பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பிரிசன் கமிஷனர் இந்த ரிப்போர்ட் மனித உரிமை இலங்கை மனித உரிமை சபையினாலே மனித உரிமை ஆணைக்குழுவினாலே வெளியிடப்பட்ட விடயங்களிலே கூட 216 அரசியல் கைதிகள் இருந்து 84 பேருக்கு அது குறைக்கப்பட்டது. கட்டம் கட்டமாக பலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல பொறிமுறைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கையாண்டுதான் வருகிறது. இப்பொழுது கூட அந்த கட்டமைப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. அரசியல் தீர்வு விடயமாக நாங்கள் ஒரு பரிந்துரையை முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று இந்த அரசியல் கைதிகள் விடயமாக கூட பல தளங்களில் நாங்கள் முன் விடயங்களை முன்னெடுத்திருக்கிறோம். சர்வதேச அழுத்தங்களுக்கும் உள்ளக அழுத்தங்களையும் நாங்கள் பிரயோகிப்பதற்கான விடயங்களை கையாண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்வது போல ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் பிரதிநிதிகளாக இதை முன்னெடுப்பதை விட அது சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிபுணர் குழுக்களை அல்லது அதற்கான ஒரு சிறப்பான அமைப்புகளை உள்ளே உருவாக்குவது சட்டத்தரணிகளையும் அரசியல் ஆர்வலர்களையும் அந்த விடயங்களை கையாளக்கூடியவர்களையும் உள்வாங்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தும் கூட. இனி காலம்தான் அதற்கான முடிவுகளை பெற்றுத்தர வேண்டும். ஈழத்தமிழர் பிரச்சனையை சர்வதேச சமூகம் தங்களுடைய பூகோள நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றன என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. போர் முடிவுக்கு வந்த பின்னர் இவ்வாறான ஒரு நடைமுறையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையில் எங்களுடைய நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ராஜதந்திரம் ஒன்று தமிழ் திரைப்படம் இல்லையா? தமிழ் திரைப்படம் இல்லை என்பதை விட தமிழ் திரைப்படங்கள் இப்படி சிதறி இருப்பதுதான் இதற்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. இன்று இந்தியா உட்பட சர்வதேச நாடுகள் எமக்கு சார்பான நிலை இருக்க வேண்டும் என்று தமிழ் தரப்புகள் அனைத்தும் வலியுறுத்துகின்றன. அதாவது சர்வதேச நாடுகள் ஒருமித்த நிலைப்பாட்டில் தமிழர் விடயத்தை கையாள வேண்டும் என்று பிரிந்து நிற்கின்ற தமிழ் தரப்புகள் எதிர்பார்க்கின்றன. ஆனால் எங்களுடைய தளத்திலே உள்ளகத்திலே இந்த பிரிந்து நிற்கக்கூடிய தமிழ் தரப்புகள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு தயாராக இல்லை. இதுதான் எங்களுடைய மிக பின்னடைவுக்கான பெரிய காரணம்.
அதை தமிழ் தரப்புகள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாரை பார்த்தாலும் பிரிந்து நிற்கக்கூடிய சிறிய கட்சிகளோ பெரிய தமிழ் தேசிய கட்சிகளோ கூட்டுகளோ சர்வதேசம் எங்களோடு ஒருமித்து நின்று எங்களுக்காக செயலாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நாங்கள் அதற்காக ஒருமித்து செயலாற்ற தயாரா என்றால் அதில் நாங்கள் பின்னடைவை சந்தித்திருக்கோம். ஆகவே உள்ளக அரசியலிலே நாங்கள் ஒரு தளத்திலே நின்று அல்லது ஒருமித்த குரலோடு பேசுவதுதான் சர்வதேச சமூகம் முன்னெடுக்கக்கூடிய விடயங்களில் விடயங்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் அவர்களுடைய பூகோள நலன் சார்ந்த விடயங்களை அவர்கள் கையாளுகின்ற பொழுது அந்த விடயங்களில் எங்களுடைய விடயங்களை நாங்கள் எப்படி சாதித்துக் கொள்வதற்கு வழிவகுக்கலாம் என்ற விடயங்களையும் இதில் நாங்கள் தந்திரமாக கையாள வேண்டும். உதாரணமாக பாகிஸ்தானிய பிரதமர் இலங்கைக்கு வந்திருந்த பொழுது அண்மையிலே இலங்கை முஸ்லிம்கள் எல்லோரும் சென்று பாகிஸ்தானிய பிரதமரிடம் பல முறையீடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார், நீங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் வரம்புகளுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் இலங்கை அரசாங்கத்தோடு அவர்களுடைய கோரிக்கைகளை பற்றியும் பேசவில்லை. அவர் திரும்பி பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார். அவர்கள் அங்கு பூங்குள நலன்களை பேணுகிறார்களே தவிர இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் கருதவில்லை. ஆனால் எங்களுடைய விடயத்திலே விஷயம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்தியா பூகோள நிலை பேணுவதாக இருந்தாலும் கூட தமிழர் தரப்பிலே ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட 13 கருத்தம் கொடுக்கிறது. எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் மிக பலமான கட்டமைப்பாக இருக்கின்றபடியினாலே பிரித்தானியாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், கனடா அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இவர்களுடைய எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய சக்தியும் ஒற்றுமையினாலேயும் பூகோள நலனுக்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் தாண்டி எங்கள் பக்கத்திலே பல விடயங்களை சாதகமாக பரிசீலிக்கின்ற சூழ்நிலை சர்வதேசத்தில் காணப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் மற்ற பூகோள நலன்களோடு அணுகுகின்ற நாடுகள் போன்று கருதாமல் எங்களுக்கு அதையும் தாண்டிய ஒரு பலனை பெற்றுத்தரக்கூடிய சூழலையும் இங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை கையாள்வதற்கு நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டிலே எங்கள் உலகத்திலே செயலாற்றுவது மிக அவசியம். உதாரணமாக திம்பு கோட்பாடு வெற்றிகரமாக வருவதற்கு ஒருமித்த நிலைப்பாட்டிலேதான் அனைத்து இயக்கங்களும் வேறு வேறு கருத்துக்கள் வேறு வேறு சித்தாந்தங்கள் போர் முறைகள் வேறு கட்டமைப்புகளை கொண்ட அமைப்புகள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்து தமிழ் தேசிய தமிழர் விடுதலை கூட்டணி கூட எங்களோட ஒருமித்த நிலைப்பாட்டிலே அதே போன்று தொண்டமானவர்கள் கூட ஒருமித்த நிலைப்பாட்டிலும் இலங்கை அரச அதிகாரிகள் அரச தரப்பிலும் ஒருமித்த நிலைப்பாடு இந்திய அரசு தரப்பிலும் ஒருமித்த நிலைப்பாட்டிலே இருந்தபடியால் தான் அதை மிக வெற்றிகரமாக நகர்த்தி இலங்கை அரசியல் யாப்புக்குள் அதை உள்வாங்கிறோம். அது எங்களுடைய தீர்வு அல்ல, இருந்தாலும் அது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. அதே போன்று எங்களுடைய ஒருமித்த நிலைப்பாடுதான் பூகோள நலன் சார்ந்து நகர்கின்ற சர்வதேசத்தினுடைய நகர்வுகளை எங்கள் தமிழ் மக்களுடைய விடயங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு உதவும். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 2 மேலாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாத நிலைமையில் தான் மாகாண சபை இருந்து வருகிறது. இதனை விரைவில் நடத்துவதற்கான அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு கொடுக்குமாறு இந்திய தூதுவர் கூட தமிழ் தரப்பினரிடம் கேட்டுக்கொண்டதாக ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இது தொடர்பான அழுத்தங்கள் ஏதாவது நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்களா இலங்கை அரசாங்கத்துக்கு? இலங்கை அரசாங்கத்திற்கு இதுதான் முக்கியமான ஒரு விடயம். இந்திய அரசாங்கம் மாத்திரமல்ல மற்ற எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் நேச சக்திகள் எல்லோரும் முன்வைக்கின்ற கோரிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கும் நீங்கள் ஒரு உள்ளக அழுத்தத்தை வழங்க வேண்டும். ஏனென்றால் வெளிநாடுகள் மாத்திரம் அந்த அழுத்தத்தை வழங்குகின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கின்றது, தமிழ் மக்கள் இதற்கான கோரிக்கையை முன்வைக்காத பொழுது நீங்கள் இதில் அக்கறை காட்டுவது எந்த விதத்தில் நியாயமானது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஒரு டிப்ளோமேட்டிக் ஒரு ஸ்டேட்டை அவர்கள் இலங்கை அரசாங்கம் கையில் எடுக்கின்றது. ஆகவே இந்த 13 அடிப்படையிலே கூட ஒரு அழுத்தத்தை மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான அழுத்தத்தை உள்ளகத்தில் பிரயோகிப்பதன் மூலம்தான் தாங்களும் பிரயோகிக்கின்ற அழுத்தம் நியாயமானதாக இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும், அது ஒரு சரியான அழுத்தமாகவும் இருக்க முடியும் என்பது அவருடைய கருத்து. அது உண்மையும் கூட. ஆகவே நாங்கள் தனித்து ஒரு தரப்பாக நின்று இந்த அழுத்தத்தை பிரயோகிப்பதை விட ஒருமித்த நிலைப்பாட்டிலே நாங்கள் செயலாற்ற வேண்டிய உள்ளக மற்றும் பூகோள அரசியல் சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான்
நாங்கள் இந்த ஒருமித்த நிலைப்பாட்டுக்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இதன் பிரகாரம் ஆக குறைந்தது ஒரு 90% தரப்புகள் அதாவது இந்த விடயங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரயோகிப்பது பிரயோகிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இந்த எங்களுடைய நடவடிக்கை எங்களுடைய கோரிக்கை அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதன் அதற்கான செயலாற்றுவதற்கான ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கை தான் இது. வடபகுதியில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்முனை பகுதியில் அவர்களால் அமைக்கப்பட்ட பண்ணை ஒன்று சம்பந்தமாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. இது தொடர்புடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு அதாவது வந்து அரசியல் அல்லது இராணுவ பாதுகாப்பு பிராந்திய ஆதிக்க நோக்கங்களோடு கொண்டு வரப்படுகின்ற விடயங்களை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அது எந்த நாடாக இருந்தாலும் அது நிச்சயமாக எங்களுடைய இறைமையையும் எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களினுடைய வாழ்வாதாரங்களை ஒரு தேசிய பிராந்திய போட்டிக்குள் கொண்டே தள்ளிவிடும். ஆனால் இந்த கல்முனையிலே மற்ற விடயங்களிலே முதலீடு அல்லது அபிவிருத்திக்கான செயற்பாடுகளை தனியார்கள் அல்லது தனிப்பட்ட ரீதியில் முன்னெடுக்கின்ற விடயங்கள் எங்களுடைய அரசியல் விடயங்களுக்கு தாக்கம் செலுத்தாத பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களில் அழுத்தம் பிரயோகிக்காத விடயங்களாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. கல்முனையில் இருக்கக்கூடிய அந்த கடலட்டை நிறுவனம் 3 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்று முதலீடுகள் அல்லது அபிவிருத்தி சம்பந்தமான தனியார்கள் அல்லது தனிப்பட்ட ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய பாதுகாப்பு பிராந்திய நலன்கள் அல்லது பிராந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற வேறு நோக்கங்கள் அரசியல் நோக்கங்கள் தக்கவையாக இருந்தால் அதை நாங்கள் அதற்கான எதிர்ப்பினை தவித்துக் கொள்ளலாம் அல்லது எதிர்ப்பினை முன்னெடுக்கலாம். அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் அப்படி நிலைப்பாடு தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மிக்க நன்றி சுரேந்திரன் அவர்களே. உயிரோடை தமிழ் வானொலியின் தாயக களம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்தமைக்காக உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம்.